திராவிடம் பார்ப்பனியத்தின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்பதால் தான் எங்களுடைய கோபம். தமிழர் என்றால் பார்ப்பானும் தன்னை தமிழன் என்று கூறிக்கொண்டு நம்முடன் கலந்து கொண்டு மேலும் நம்மை கெடுக்க பார்ப்பான். திராவிடர் என்றால் எந்த பார்ப்பானும் தன்னை திராவிடன் என்று கூறிக்கொண்டு நம்முடன் சேர முற்பட மாட்டான். அப்படி முன் வந்தாலும் அவனுடைய ஆச்சார அனுஷ்டானங்களையும் வேதங்களையும் உணர்ச்சியையும் விட்டு திராவிட பண்பை ஒப்புக்கொண்டு அதன்படி நடந்தால் வழியே நாம் அவனை திராவிடன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பாப்பா வந்து தன்னை திராவிடன் சொல்லிக்க மாட்டான். அது நான் பாக்குறேன், சொல்லிக்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டுறேன். அவன் அப்படி தன்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுட்டு வந்துட்டா சேர்த்துக்கு வரான். திராவிடனே சேர்த்துக்கலாம், நடந்தா ஒப்புக்கொள்வோம். அப்ப பார்ப்பானை ஏற்றுக்கொள்ள தயார் தான். நடைமுறையில் அவன் அப்படி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொல்லவில்லை. ஏன் அப்படி தமிழன் தமிழன் என்ற இனத்துக்கு அந்த விதியை சொல்றலாமே? திராவிடனுக்கு இந்த விதிவிலக்கு கொடுக்கும் பொழுது ஐயா அவர்கள் ஏன் தமிழனுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கல? ஏன் கேள்வி அதுதான், ஏன் தமிழன் மீது மட்டும் இப்படி அந்த ஒரு வெறுப்பு உணர்ச்சி இருக்கு? இந்த திராவிடர் என்பது எங்கேயாவது நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் எங்கேயாவது இருக்கா சொல்லப்பட்டிருக்க? அண்ணாவும் அப்பதான் சொன்னாரு, கலைஞரும் சொல்றாரு, ரவீந்திரநாத் தாகூர் பாட்டில் இல்லையா உபே சாமிநாதர் சிலைக்கு கீழே திராவிட வித்தியாசம் எழுதியிருக்கா? ஆதியை சான்றுகள் ஐயா முத்தமிழ் அறிஞர்கள் தமிழ் சான்று அல்லவா சொல்ல வேண்டும். முன்னூரை எழுதியவன், பதிகம் எழுதியவன், பணம் பாருனார், அவரும் ஒன்று தமிழ் குரு நல்லுள்ளவன் சொன்னார், நல்லுள்ள சொன்னார், திராவிட திராவிடம் சொல்லல. ஒவ்வொரு இடத்துலையும் தமிழை தான் அவங்க சொல்றாங்களே தவிர எந்த இடத்துலையும் வந்து திராவிட சொல்லல. தமிழ் தமிழ்நாடு மாதவிக்கு கற்றுக் கொடுத்த நடந்த நாட்டிய ஆசிரியன், தமிழகம் முழுவதும் அறிந்தவன், தமிழ் முழுவதும் அறிந்தவன் என்றார் இளங்கோவடிகள். ரெண்டு வரியில தமிழகத்தையும் கொண்டு வந்தார், தமிழையும் கொண்டு வந்தார். புறநானூறு, தமிழ் தலை மயங்கிய தலையாளன் காணப்பு, தமிழ்தான் எல்லா தமிழ் எங்கே திராவிட திராவிடம் என்பதை இழிவாக கருப்பார்கள் தமிழர்கள். கொச்சை பெயர் வஜ்ரநந்தி என்று ஒரு ஆரிய சமணம் வந்தான். வஜ்ரநந்தி அவன் மதுரையில சமண சங்கத்தை தொடங்குவான். அதுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கான் தெரியுங்களா? திராவிட சங்கம், ஆரியர்கள் உருவாக்கம் திராவிடம், அவருடைய செல்ல பெயர் திராவிடம். தமிழ்ச் சங்கம் இருந்த இடத்துல வஜ்ரநந்தி என்ற சமணம், சமத்துவம் பேசக்கூடிய ஒரு மதத்துடைய தலைவன், திராவிட சங்கம் அதுதான் உயர்வு என்று கருதினான். தமிழர்கள் அப்படி வைக்க மாட்டார்கள். பிராமணன் வந்து திராவிடன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து சென்னையில இருந்து ஒரு பத்திரிகை வருதுங்க, பிராமின் டுடேன்னு அதுக்கு பேரு. ஆதிசங்கரர், திருஞான சம்பந்தர், பிராமண திராவிடர்கள். செப்டம்பர் எழுதியவர் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன். அவர் யாரு? திராவிடன் என்று சொன்னால் பாப்பா வரமாட்டான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, வந்திருக்கான் பாங்க சொல்றேன். டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன், பேராசிரியர், தலைவர், உயிர் வேதியியல் துறை, சங்கர நேத்ராலய பார்வை ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை யாரு? அவர் தான் இவர் சொல்றார். சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆதிசங்கரர் எழுதிய என்ன லகிரி, அது சௌந்தரிய லகிரி, அதை பத்தி முதல்ல போட்டிருக்காங்க. அதுல திராவிட சிசுன்னு ஒரு சொல் வருது. அந்த திராவிட சிசு என்ற சொல் ஆதிசங்கரர் தன்னையே சொல்லிக் கொண்டதாகவும் இருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கு. திருஞான சம்பந்தரி சொன்னதாகவும் இருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, யார சொன்னா உனக்கு என்ன, ரெண்டு பேரும் பிராமணன் தானே அப்படிங்கிறான். இந்த காணொளியில் தெலுங்கு பிராமணர்கள் தங்களை திராவிடர் என்று சொல்லிக் கொள்வதை இந்த இணையதளம் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்து இந்த இணையதளத்தின் மூலம் கன்னட பிராமணர்கள் தங்களை திராவிடர் என்று சொல்லிக் கொள்வதை
காண முடியும். இதேபோல் மேலும் தரவுகள் எங்களிடம் உள்ளது. மேலும் அறிய எங்களை தொடர்பு கொள்ளவும். மயிலாப்பூர்ல இந்த மயிலாப்பூர்ல சமஸ்கிருத கல்லூரியில ஒரு ப்ரொஃபசர் இருக்காங்க, மணி திராவிட. அவர் நம்ம நண்பர்கள் பேட்டி கேட்டாங்க. அண்ணன் தங்க பேரன் போய் பேட்டி கேட்டார். அருட்செல்வன், ஏன் திராவிட பேர் வச்சிருக்கீங்க? எங்க குடும்பத்துல நாங்க திராவிட வச்சுக்கோம், பிராமண குடும்பம். பிராமண குடும்பம் எப்படி வச்சுக்கீங்க? நாங்க தான் வச்சுக்குவோம். இப்போ அது மும்பை எல்லாம் போயிருந்தோம்னா நாங்க திராவிடம் வச்சுக்குவோம். ஏன்னாக்க தமிழர்கள்லாம் வந்து செட்டியார் மோலியார்னு வச்சுக்குவாங்க பேருக்கு முன்னாடி. நாங்க திராவிடம் வச்சுக்கோம் மும்பையில. இப்பவும் திராவிடர் தான். இந்த ராகுல் திராவிடர்னு ஒருத்தர் மட்டை பந்து வீரர் இருக்காருல்ல பெங்களூர்ல, அவர் கேட்டாங்க நாங்க கும்பகோணம் தையர்னாரு. எங்க தாத்தா வயதாக நாங்க திராவிடம் சேர்த்துக்குவோம், தமிழ்நாட்டு பிராமியன் பண்ணால. ஆமா ஆமா தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம், மகாராஷ்டிரம், குஜராத், இந்த அஞ்சு மாநிலத்துல மாநிலமும் அவனுக்கு பஞ்ச திராவிடம். இந்த அஞ்சு மாநிலத்துல உள்ள பிராமணன், பிராமணன் அல்லாதவன் எல்லாம் அவன் வந்து பிராமண, குறிப்பா பிராமணர்களை பஞ்ச திராவிட பிராமணர்கள்ங்கிறான். வடநாட்டை அஞ்சா பிரிக்கிறான். அவன் வந்து பஞ்ச கவுடர்கள்ங்கிறான். அவன் பீகார் பகுதி, இந்த பகுதி, காஷ்மீர் உட்பட சொல்றான் பஞ்ச கவுடர்கள். தென்னாட்டு பிராமணர்களுக்கு வந்து பஞ்ச திராவிடர்கள். சரி, இவன் சொல்றான் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா சுபை சொன்னாரு. நாற்பத்தி ஏழுல ஆயிரத்தி பேசுறேன் இந்த காலம் இல்ல, 1947 வால்யூம் 7 எடிஷன் 15 டிராவிடியன் சொல்லுக்கு பிரித்தானிய கலைக்கலைஞர் சொல்லுது, டிராவிடியன் ஏ நேம் ஒன்லி அப்ளைட் இன் இந்தியன் யூசேஜ் டு தி சதர்ன் குரூப் ஆஃப் பிராமின்ஸ். Unfortunately, துரதிருஷ்டவசமாக இந்திய மலைக்கு தெற்கே உள்ள உள்ளூர் மண்ணின் மக்களுக்கு அந்த பெயர் என்று வந்திருக்கிறது. ஒரிஜினலி யாரை குறித்தது திராவிட என்பது பிராமின்ஸ், என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா. அவனுக்கு என்ன பார்ப்பனிய நோக்கம் இருக்கிறது இருக்கு என்று சொன்னாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நியாயமும் சமாதானமும் தேவைப்படுது. இது போல என்ன சொல்றேன், பார்ப்பனர் நான் உங்களை சேர்க்கறதுனா முடிஞ்சு முடிஞ்சு கதை பண்ணலாம். நம்ம காலுக்கு செருப்பு போட்டா போகுது, காட்டுக்கேவா செருப்பு போட்டு விடுறது. தமிழன்னா பிராமணன், என் இனத்தையே மாத்தா நெஞ்சு பொறுக்காது. என் இனத்தை மாத்தக்கூடாது. தமிழன் மண்ணின் மக்கள். நீங்க சில பேர் தலைவர் மேல பக்தியாக ஏத்துக்கலாம், அசல் மக்கள் நீங்க உயிங்க உட்பட தமிழர்கள் ஏத்துக்க முடியாது. எந்த காலத்தில் வந்த இனம்? உலகில் தோன்றிய முதல் இனம், உலகில் தோன்றிய முதல் மொழி. அதன் பேரை எப்படி அழிக்கிறாங்க? என்ன யூனிவர்சிட்டி தெரியுங்க? எங்களுடைய சுயமரியாதைகளுடைய இன அடையாளத்தை மறைத்து விட்டீங்களுக்கு என்ன? நம்ம நுகர்வு பிராணிகளா? கன்சியூமரிசம். வீட எங்க அடையாளத்தை அடைக்கணும்? தெலுங்கன். உங்க பேச்சு கேட்டு தெலுங்கன் மாறினா, கன்னடம் மாறினா, கேரளத்துல மலையாளி மாறினா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து கட்சி வச்சீங்க. தென்னிந்திய நலவரிமை சங்கம் அதனுடைய அடுத்த தலைவர் தானே பெரியார். யாராவது இந்த பேச்சை கேட்டு மாத்தினார்களா?
நீங்க அங்க போய் நீங்க எல்லாம் திராவிடர்ல நீங்க பேசுங்களா? நீங்க அவசியம் சொல்றீங்க, நம்ம இனம் நம்மளுடைய ரத்தத்தின் ரத்தம் ஒரு பாகம், ஈழத்தமிழ் ஈழ திராவிடம் சொல்றீங்களா? இந்த பாழ்பட்ட தமிழ் மண்ணில் மட்டும் நடக்கணுமா கேட்கணும், உங்க எல்லாரும் சேர்த்து நான் கேட்கிறேன், மாத்துங்க. நீ தமிழ் தேசியத்தை மறுக்கல, மாத்துங்க. கலைஞரும் மறுக்கல இந்த பேச்சுல, மாத்துங்க.